Botticelli. It's my confidence. Botticelli and Raphael. Shirts and trousers. அண்மை செய்தி ஒன்றை பார்த்து கொண்டிருக்கிறோம். மக்களவைத் தேர்தலில் தொகுதி வியூகத்தை மாற்ற திமுக திட்டமிட்டிருக்கிறது. இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக காத்திருக்கிறார் நமது மூத்த செய்தி ஆசிரியர் ராமானுஜம். ராமானுஜம், என்ன மாதிரியான வியூகத்தை திமுக வகுத்திருக்கிறது, விரிவா சொல்லுங்க. திமுகவை பொறுத்தவரை எந்தெந்த பகுதியிலெல்லாம் தாங்கள் வீக்காக இருக்கிறார்கள், அதாவது குறிப்பாக அவர்கள் ஒரு சர்வே எடுத்திருக்கிறார்கள், சர்வேயில் பல்வேறு விதப்பட்ட தகவல்கள் அவர்கள் கிடைத்திருக்கின்றன. அந்த தொகுதிகளில் தங்களுடைய வேட்பாளர்கள் கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டும் என்றால் என்ன செய்யலாம் என்று வியூகம் வகுத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் தற்போது பல்வேறு விதப்பட்ட தகவல்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. ஏற்கனவே திமுக கடந்த சில நாட்களாக கூட்டணி கட்சி தலைவர்களுடன் பேசி பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். அந்த பேச்சுவார்த்தையில் என்னெல்லாம் பேசப்பட்டன என்பது குறித்து பல்வேறு தகவல்கள் நமக்கு கிடைத்துள்ளன. அதனுடைய ஒரு பகுதி தான் இது. இதில் தெரிவித்திருக்கக்கூடிய தகவல் என்று பார்த்தீர்கள் என்றால், அதாவது தேர்தலில் போட்டி மாட்டேன் என்று கூறிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் வைகோவின் மகன் துரை வைகோவை விருதுநகரில் போட்டியிடுமாறு திமுக தலைமை வலியுறுத்தியிருக்கதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. இது வந்து அவர்கள் வெற்றி வாய்ப்பை நோக்கி செல்வதற்காக எடுக்கப்படுகிறது. ஒருவேளை துரை வைகோ அந்த தொகுதியில் போட்டியிட்டால் அங்கு இருக்கக்கூடிய தற்பொழுது மாணிக் தாகூர் எங்கே செல்வார், அவருடைய நிலை என்ன ஆகும் என்று விசாரித்த பொழுது அவரை சிவகங்கையில் களம் இறக்குவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். சிவகங்கையில் தான் ஏற்கனவே முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரத்தின் மகன் கார்த்திக் சிதம்பரம் இருக்கிறார். அங்கு எப்படி போட்டியிடுவார் என்ற கேள்வி எழுப்பிய பொழுது அந்த தொகுதியில் டிடிவி தினகரனுடைய, அதாவது டிடிவி தினகரன் அந்த தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு இருக்குது என்ற தகவல் கிடைத்திருக்கு திமுகவுக்கு. அதன் அடிப்படையில் அந்த தொகுதியை மீண்டும் தக்க வைக்க வேண்டும் என்பதற்கால் அதற்கு இவரை போட்டியிட வைத்தால் சரியாக இருக்கும் என்றும், அதே நேரத்தில் சிவகங்கையில் போட்டியிருக்கு தற்பொழுது பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய கார்த்தி சிதம்பரத்தை தேனியில் போட்டியிட வைக்கலாமா என்றெல்லாம் அந்த திமுக தலைமை பல்வேறு வியூகங்களை வகுத்து வருகிறது. அது மட்டுமில்லாமல் ஒவ்வொரு கட்சியிடம் தாங்கள் வலுவாக உள்ள பூத் கமிட்டி நிர்வாகிகள் பட்டியலும் கேட்டிருக்கிறது. அந்த பட்டியல் முழுமையாக அவர்கள் அளித்து வருகிறார்கள். அந்த பட்டியலின் அடிப்படையில் எந்த கட்சி வலுவாக இருக்கிறது அல்லது திமுகவே அந்த தொகுதியில் போட்டியிடலாமா என்பது குறித்தெல்லாம் தீவிரமாக ஆலோசித்து வருவதாக தகவல் வெளியாகியிருக்க மணிமாறன். ராமானுஜம், ஒரு தொகுதியில வெற்றி பெற்றவரை வேறொரு தொகுதியில் போய் நிற்க சொல்லி சொல்லும் பொழுது அவருக்குமே அந்த கட்சிக்கு இடையே ஒரு மனக்கசப்பு உருவாகாதா? மாற்று இடத்தில் போட்டி போடும் பொழுது அந்த இடத்துல வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்ற வினா எழாதா? அதாவது இவர்கள் எல்லாவற்றையும் எப்படி பார்த்திருக்கிறார்கள் என்றால், நாம் ஏற்கனவே கூறியபடி அவர்கள் கையில் இருக்கக்கூடிய சர்வேவில் என்ன வந்திருக்கிறது, இந்த தொகுதியில் இவர்கள் வலுவாக இருக்கிறார்களா, அதாவது சர்வேவில் என்னெல்லாம் கேட்கப்பட்டிருக்கின்றால் அந்த தொகுதியில் தற்பொழுது இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த பகுதியில் வெற்றி வாய்ப்பு அவருக்கு இருக்கிறதா என்று விசாரிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் அந்த தொகுதியில் உள்ள கட்சி நிர்வாகிகள் என்ன கருத்து தெரிவித்திருக்கிறார்கள், கட்சி வலுவாக இருக்கிறதா இல்லது அந்த கட்சி வலுவாக இல்லை என்றால் கூட்டணி கட்சி எந்த கட்சி அந்த தொகுதியில் வலுவாக இருக்கிறது, ஒருவேளை மாற்றியமைக்க வேண்டும் என்றால் இதையெல்லாம் பேசி தீர்த்துக் கொள்ளலாம், வெற்றி ஒன்றே இலக்காக வேண்டும் என்பதற்காக இது போன்ற மாற்றங்களை செய்ய வேண்டும் என்று திமுக தலைமை விரும்புவதாக தெரிகிறது. அதே போல் நீங்கள் கேட்டது போல் ஒரு தொகுதியில் இருப்பவர் உதாரணமாக சிவகங்கையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய கார்த்தி சிதம்பரத்தை மற்ற தொகுதிக்கு போக சொன்னால் அவர் செல்வாரா மாட்டாரா, அவர் அவருடைய செல்வாக்கை பயன்படுத்தி அழுத்தம் கொடுப்பாரா என்ற கேள்விகளாம் எழுவது இயல்புதான். இருந்தாலும் அவற்றை பதிலளிக்க விதமாக தான் சர்வே ரிப்போர்ட் இப்படி இருக்கிறது, என்ன செய்யலாம் நீங்களே சொல்லுங்கள் என்ற கேள்வியை முன்வைக்க திமுக தயாராகி வருகிறது. மணிவாரன், நீங்க சொன்ன மாதிரி வியூகம் வகுத்து ஒரு இடத்துல குறிப்பிட்ட இடத்துல இந்த மாதிரி சர்வே சொல்லுதுன்னா கூட முதல் முறையாக களமிறங்கும் துரை வைகோவை இந்த இடத்துல நிறுத்தணும் அப்படின்ற நிர்பந்தம் எங்கிருந்து ஏற்பட்டிருக்கு திமுகவுக்கு? அதாவது அந்த பகுதியில் வைகோவிற்கு செல்வாக்கு இருக்கிறது. அந்த தொகுதி பொதுவாகவே தென் மாவட்டங்களில் வைகோவுடைய கட்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செல்வாக்கு அவர்கள் ஒரு 5 தொகுதிகளை பட்டியலிட்டு கொடுத்திருக்கிறார்கள் திமுக தலைமையிடம். அதில் கொடுக்கப்பட்ட தொகுதியில் ஒன்று காஞ்சிபுரம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஈரோடு, மூன்றாவது தொகுதி விருதுநகர். விருதுநகர் தொகுதியில் ஏற்கனவே காங்கிரஸ் வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்கார் என்று தெரிந்திருந்தாலும் திமுக தலைமையிடம் அதிமுக கொடுத்திருக்க பட்டியலில் விருதுநகரும் இருக்கிறது. அந்த வகையில் விருதுநகரில் அந்த தொகுதி அந்த கட்சி வலுவாக இருக்கிறது என்பதை அவர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் அப்படி என்றால் விருதுநகர் யாரே ஒருவரை களமிறக்கி முயற்சிப்பதை விட துரை வைகோவை களமிறக்கினால் எளிதாக இருக்கும் என்பதுதான் அவருடைய கணக்காக இருக்கிறது. மணிமாறன், இப்போ சிவகங்கையில் ஏற்கனவே விருதுநகரில் வெற்றி அடைஞ்ச மாணிக்கம் தாக்கூரை நிறுத்த வைக்கிறாங்கன்னா அங்கு அவருக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்? அதே மாதிரி சிவகங்கையில் டிடிவி எதிர்த்து போட்டியிட்டாரு, ஒருவேளை அவருக்கு கார்த்தி சிதம்பரத்துக்கு அந்த இடத்துல கொடுத்தா கூட அவங்களுக்கு இடையில இருக்கிற அந்த போட்டி எந்த அளவுக்கு இருக்கும்? அதாவது இதில் வேறு விதமான கூட்டணி கணக்கு பார்க்கப்படுகிறது. டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சமூக வாக்குகள் அங்கு ஓரளவு இருக்கிறது என்ற அதிகமாக இருக்கின்றன என்று கூறலாம். அந்த வாக்குகளை கவர வேண்டும் என்றால் அதற்கு சரியாக பொருத்தமாக இருக்கக்கூடியவர் மாணிக் தாகூரா தான் இருப்பார். அதுதான் அவர்களுடைய கணக்காக இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் மாணிக் தாகூரை பொறுத்தவரைக்கும் அரசியலில் பொறுத்தவரை ராகுல் காந்திக்கு மிகவும் நெருக்கமானவர். இன்றைய சூழ்நிலையில் தமிழகத்தில் ராகுல் காந்தியோடு அதிக நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் ஒருவர் மாணிக் தாகூராக இருக்கிறார், மற்றொருவர் கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணியாக இருக்கிறார். எனவே கண்டிப்பாக மாணிக் திரும்பவும் ஏதோ ஒரு தொகுதி கண்டிப்பாக கேட்பார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இவர் அங்கே நிறுத்தினால் களம் இருக்கினால் சரியாக இருக்கும் என்பதுதான் வியூகமாக பார்க்கப்படுகிறது. அந்த வியூகங்கள்லாம் வெற்றி பெறுமா இல்லையா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மணிமாறன், 8 மாதங்கள் இருக்கின்ற இந்த சூழல்ல இப்பொழுதே காய் நகர்த்த தொடங்கிவிட்டது கட்சிகள். அதில் குறிப்பா திமுக என்னென்ன வியூகத்தை கையில் எடுத்திருக்கிறது என்பது குறித்த விரிவான தகவல்களை கொடுத்தமைக்கு நன்றி ராமானுஜம்.
ஃபிட்டான போட்டிசல் இருந்தா கான்ஃபிடென்டா என்ன வேணாலும் செய்யலாம். போட்டிசலி, இட்ஸ் மை கான்ஃபிடென்ஸ். போட்டிசலி அண்ட் ரஃபேல் ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ்.